வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேர்ட் ஏ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு 2022 தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் மூவி தான் தி வாரியர். இந்த படத்தோட டைரக்டர் விங்குசாமி அவர்கள் தான். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம்பத்தனி, கீர்த்தி செட்டி, ஆதி, லால், நதியா, ஜெயபிரகாஷ் இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லை ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு டாக்டராக, அதாவது ஒரு நல்ல நபராக, நல்ல மனிதராக வந்து சேவை செஞ்சுட்ருக்காரு மக்களுக்கு. அப்போ வந்து ஹீரோவுக்கு வில்லனால் ஒரு விபரீதம் நடக்குது 2 இயர்ஸ் பேக். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹீரோ போலீஸாக வந்து மாறி அதே வில்லனுக்கு எப்படி ரிவெஞ்ச் கொடுக்குறாரு அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டாக்டரில் இருந்துட்டு போலீஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல் வந்து சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஆக்டிங் லெவலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் கரெக்டாக ஒத்துப்போச்சு அப்படின்னே சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, சுஜிதன் அந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி, அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கலர்ஃபுல் பேர்னிங்காக இருக்கட்டும், இதெல்லாமே இந்த படத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் வந்து டிஎஸ்பி, சொல்லவே தேவையில்லை. புல்லட் சாங் பட்டி தொட்டியெல்லாம் நம்மளுக்கு பரவுச்சு. ஸோ ஒரு ஃபேவரேட் சாங், எல்லாரோட ஃபேவரேட் சாங்காகவே மாறிடுச்சு. அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் வந்துட்டு வாரியர் தீம், வாரியரில் வந்துட்டு தீம் மியூசிக் சாங் இருக்கு இல்லையா, அது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஓல்டாக இருந்தது. கீமுல வந்த கதை, அதாவது எப்போவோ வந்த கதையை அப்படியே டிங்கரிங் பண்ணி மேக்கிங் பண்ணி நம்மளுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது ஒரு கமர்ஷியல் படம் தான், இதில் வந்து லாஜிக்கல் பார்க்கக்கூடாது, ரீசனிங் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்தாலும் படத்தோட ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அப்படியே ஸ்மாராக, அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்மாராக, ஸ்லோனஸாக, கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கமர்ஷியல் மூவினா எந்த ஒரு எலமெண்ட்டுமே புதுசாகவும் சேர்க்கலை, அப்படியே பழைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி. அதாவது ஹீரோவுக்கு வில்லன் வந்து கெடுதல் நினைக்கிறாரு, ஸோ ஒரு ஹீரோ வந்து அவருக்கு ரிவெஞ்ச் கொடுக்குறாரு, அவ்வளோதான். இந்த படத்தில் காமெடி வந்து அங்கே லைட்டாக கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இருந்தாலும் பெரிய லெவலில் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. பட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படம்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எந்த ஒரு எலமெண்ட்டை சேர்க்கலைன்னா கூட எப்படி ஒரு தோசையை நம்ம ஆனியன் தோசை, முட்டை தோசை இந்த மாதிரிலாம் எப்படி தனியாக பிரித்து சொல்கிறோமோ அதே மாதிரி அரைச்சமாகவே அரைச்சி நம்மளுக்கு கொடுத்தாலும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கனால இந்த படம் ரொம்ப இம்ப்ரெசிவ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீக்கில் நம்மளுக்கு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த படம் ரொம்பவே நல்ல படம் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.